சிபி, நீ மட்டும் வடகொரியாவில் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், இந்நேரம் வந்து நீ மேல்நாட்டுக்கு போயிருப்ப. மேல்நாட்டுக்கா? மேல் நாடு இல்லை, மேல் உலகம். அமெரிக்காவா? மேல் உலகம். பரலோகத்துக்கு சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா நான் ஒன்றும் பண்ணலப்பா. கிம் இருக்கார்ல வடகொரிய அதிபர், அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அந்த நாட்டில் சிரிச்சா 11 நாள் வந்து இப்போ சிரிக்கக்கூடாதான், சிரிச்சா வந்து கொண்டுருவாங்களாம். ஓகே, விஜய் டிவியில் தான் சிரிச்சா போச்சுரும் விளையாடிட்டு இருந்தாங்க. வடகொரியாவில் ஒரு அதிபரே அந்த மக்களை வச்சு சிரிச்சா போச்சுரும் விளையாடிட்டு இருக்காரு போல இருக்கு. நீ கண்டிப்பாக நீ போனோன்னா உன்னை பார்சல் பண்ணியிருப்பாரு. நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே என் ஸ்கூலில் சிரிக்காதீங்க சொன்னால் எச்சா சிரிப்பு வரும். அடக்க முடியாமல் உட்காந்துட்டு சிரிப்பு வரும், சொல்ல சொல்ல சிரிப்பு வருது. வாயவே தெரியாது. எதுக்கு வந்து சிரிக்காமல் இருக்கணும் அந்த மக்கள்? அது 11 நாட்கள். அதாவது கிம் ஜாங் உன்னுடைய அப்பா இல் இருக்கார், கிம் ஜாங் இல். சரி, அவர் வந்து இதே நாளில் தான் வந்து இறந்து போனாராம். சரி, ஸோ அதனால் வந்து இன்னிலேருந்து 11 நாள், அது என்னன்னு தெரியல, ஃபேவரட் நம்பர் போல குடும்பத்துக்கு, 11 நாள் வந்து சிரிக்கக்கூடாது, கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து யாருமே சிரிக்கூடாதுனா கொண்டாட்டங்களுக்கே தடை போல இருக்கு. ஆமாம், ஒட்டுமொத்த கொண்டாட்டத்துக்கும் தடை. இல்லை வேலைப்பா, ஆனால் அந்த செய்தியை பார்த்து நம்ம தான் இப்போ சிரிப்போ சிரிப்போன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் சவுத் கொரியா கிளப்பி ஒரு செய்தியாக கூட இருக்கலாம்ல? ஆமாம், இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஊடகம் உலகம் ஃபுல்லாக ஊடகங்கள் எழுதுறாங்க. ஸோ அப்புறம் எப்படி வந்து கண்ணு காது வச்சு இப்படிலாம் வந்து பரவும் செய்தி அப்படிங்கிறது. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் என்ன பண்ணாருன்னா, லெகின்ஸ் மாதிரி என்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி போடுவார்ல பேண்ட்டு, அது மாதிரி போடக்கூடாது, என்ன மாதிரி இந்த வித்தியாசமான அழகான ஹேர் ஸ்டைல் வைக்கவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப இப்படி ஒரு உருட்டு, சிரிக்க கூடாது சொல்லிட்டு, சரி நம்ம வந்து கல கல கலவன சிரிச்சு கண்ணீர் நீர் வர சிரிச்சிட்டு சோக்ல போயிருவோமா? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. சிபி, பொங்கல் பரிசு வந்து கொடுக்கவே இல்லை, அது பெண்களுக்கு வந்து இந்த மாதாந்திர உதவித்தொகைன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. உரிமைத்தொகைன்னு வேற சொன்னாங்க. அது அதுக்கு பேர் வேற வச்சாங்க. பேர்லாம் வச்சிங்க, சோறு வச்சிங்களாங்கிற மாதிரி. 1000 ரூபா கொடுக்குறீங்களா இல்லையா, கொடுக்க முடியாதா, இல்லை வந்து பெட்ரோல் டீசல் விலை நாங்கள் இங்கே மத்தியில் குறைச்சிட்டோம், நீங்கள் மாநிலங்களில் குறைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அம்ச கோரிக்கைகளோட இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் அதிமுக வந்து நடத்திட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும். நம்ம அந்த மாவட்ட தலைநகரில் வந்து கோலாகலமும் நடத்திட்டு தான் இருக்காங்க. விழுப்புரத்து சிவி சண்முகம், தேனியில் வந்து ஓபிஎஸ், சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் ஜெயக்குமார், ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கோயம்புத்தூரில் வேலுமணின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் அவங்கவுங்க மாவட்ட தலைநகரை கைப்பற்றி தொண்டர்களை ரத்தத்தின் ரத்தங்களை வந்து கூப்பிட்டு வச்சு போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தானே, மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கணும், அம்மா கிளினிக்கை மூடக்கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா December 9th நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் 11th மாற்றி வச்சாங்க, அப்புறம் ஒரு வழியாக இன்னைக்கு வெற்றிகரமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்து விட்டார்கள். ஆமாம், சேலத்தில் சேலத்தில் அவர் இபிஎஸ் வந்து பண்ணையில் ஏதோ கண்ணெலாம் ஒரு கருவளையம்லாம் விழுந்து நைட்டு வந்து இது பார்த்துருப்பாரு நினைக்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் குரூப் படம் ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலே வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருந்தாரு. பாவம், அவருக்கு வந்து தூக்கம் தொலைந்து இரவாக தான் போயிருக்கு. ஏன்னா அவ்வளோ வழக்குகள் அப்படியே வெயிட்டிங்லேயே நிற்கிறதுல இருக்கு. குடநாடு கொலை வழக்கு, ஓபிஎஸ் கூட டைம் சீரியல், சசிகலா வேற வந்து எப்படா வந்து ஏடிஎம்கே காலியாகவும் நம்ம எப்படா தலைமைக்கு பொறுப்பு வரலாம்னு நினைக்கிறாங்களே. சசிகலா வந்து அந்த போயஸ் கார்டனுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாமே நம்ம கைவசம் வந்து வந்துடும். இவங்க எல்லாம் நிமிந்து நிக்கிறாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே 90 degrees கீழே குனிஞ்சிருவாங்க. என்னன்னா இப்ப அந்த வீடு தான் உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு, தீபா தீபக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ சவையெல்லாம் வாங்கிட்டு பால்கனியிலிருந்து அந்த பால்கனிக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? மாதவன் சார்லாம் போய் நின்று டாடா கட்டிகிட்டு இருந்தார். சரி ஓகே, இப்போ சசிகலா அந்த வீட்டை எப்படி கைப்பற்ற போகிறாங்கன்னா, தீபா தீபக் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம், முக்கியமாக தீபக்கு கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்களாம். பா என்னப்பா உனக்கு வேணும், உனக்கு அம்மா மாதிரிப்பா, நான் என்ன வேணாலும் கேளு, அத்தை உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், அம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. நீ வளர்ற பிள்ளை இந்த வீட்டு உனக்கு 2 எலும்பு எக்ஸ்ட்ராலாம் வேறு கொடுத்தேன்ல, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டேஸ்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆமாம், அதனால் சசிகலா அந்த போய்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதிமுக நிச்சயம் கண்ட்ரோல் வந்துடும் நினைக்கிறாங்க. இந்த சைடு வந்து ஓபிஎஸ்இபிஎஸ் மட்டும் சும்மா கிடையாது, அவங்களும் தீபா தீபகிட்ட மறைமா பேசிட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு தேவையான பண செட்டில்மெண்ட் தானே, அதை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம், இது வந்து கட்சியுடைய ஒரு அங்கமாக நம்ம மாற்றிடலாம் இந்த பில்டிங் அம்மாவுடைய வீட்டை அப்படின்னு ரெண்டு பக்கமே வந்து தீபா தீபக்கு இப்போ வந்து ஜாக்பாட் அடிச்சது என்னமோ தீபா தீபக்கு தானே. இப்போ சசிகலா போயஸ் கார்டன்ல ஜெயலலிதாவுக்கு இட்லி சாப்பிட்டீங்களாமா, சட்னி சாப்பிட்டீங்களாமா அப்படின்லாம் கேட்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. மெனு கார்டெல்லாம் ரெடி பண்ணி. ஆமா, அதே மாதிரிதான் சிறைக்கு போய் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டு இருக்கு, அதற்கான வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா சிபி, ஆனா அது இங்கே இல்லை, கர்நாடகா ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை வந்து 2018 சொன்னாங்க,
ஐஜி ரூபா அப்படிங்கிற சிறைத்துறையை சேர்ந்த அந்த ஐஜி கர்நாடக மாநிலத்தில் சொன்னாங்க. உடனே அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். 2 கோடி ரூபாய் வரைக்குமே சிறைத்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சசிகலா அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அவங்க வந்து குற்றம் சுமத்துனாங்க. அதன் பிறகு அவங்க வேற ஒரு துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டாங்க. இந்த சூழலில் அந்த வழக்கு வந்து ஊழல் தடுப்பு போலீஸ் வந்து எடுத்து பண்ணாங்க. ஆனால் ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப மெதுவான ஸ்லோவான வழக்குன்னா அதை தான் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால பல்வேறு பொதுநல அமைப்புகள்லாம் வந்து வழக்கு போட்டாங்க. இதை வந்து சீக்கிரத்தில் நடத்தணும், 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்க வந்து ஜெயிலில் சகல வசதிகளோடு இருக்கிறதுலாம் எந்த அளவுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீதாங்கிறவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க தான் அவங்க அந்த வழக்கை போட்டாங்க. உடனடியாக தகவல் செஞ்சுட்டாங்க. ஆமாம், அது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு தான் சில அவகாசம்லாம் வேற கேட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு போலீஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து 2 மாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிதுராஜ் அவஸ்தி அப்படிங்கிற அந்த கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி வந்து 2 மாதம்லாம் கிடையாது, 2 வாரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கடந்த 25ஆம் தேதி அந்த 2 வாரம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுல இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள்லாம் வேற சொல்லியிருப்பாங்க போல. சரி, எது எப்படியோ உங்களுக்காக இந்த 2 வாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவசர அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா நிறைய இதை அவங்க இந்த மந்த கதியில் செயல்பட்டாங்களா, அதனால நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களாம், நிறைய வாக்குமூலங்கள் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. கவர்மெண்ட் கொடுத்த ஒரு உத்தரவு அதை வேற மிஸ் பண்ணிட்டு, சரி நீ சசிகலா வேற பாய்ஸ் கிளாங்க சொகுசு வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறாங்க, திருப்பி ஜெயிலுக்குள்ள போய் சொகுசு வாழ்க்கிற நிலைமை வந்துடும் போல இருக்கேன். ஒருவேளை இப்பவும் வந்து டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த 2 வாரம் கழிச்சுமே, ஏன்னா தோ கிலோமீட்டர்னு 2 மாசம் 2 வாரம் 2 வாரம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பல மாசங்கள் நீங்க கடத்திட்டீங்க, இதுக்கு மேல நீங்க கடத்தினீங்கன்னா உள்துறை செயலாளரே நிறைய நேரில் வந்து பெங்களூர்ல வந்து பேச வேண்டியிருக்கும் கோர்ட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வேற விடுத்திருக்காரு. ஸோ இவங்க இப்படி எச்சரிக்கை விடுத்ததெல்லாம் இருக்கட்டும், சசிகலாக்கு விக்கிக்குது. ஐயோ, இப்போ வந்து திருப்பி புதுசாக ஒரு வழக்கா ஜட்ஜி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வேற இருக்காப்பிலே, உள்துறை செயலாளர் வேற கூப்பிடுறாரு அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு. சரி, அவன் மொத்தத்தில் சசிகலா சொகுசு வாழ்க்கையை வாழ போகிறது உறுதி, அந்த போயஸ் கடந்த பின்னர் அறிவிக்கப்படும் இல்லை எங்கிறது காலம்தான் வந்து முடிவு செய்யும். இந்த முறைகேடுகள் லஞ்சம் இதெல்லாம் பற்றி பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் இந்த பத்திரப்பதிவு துறையில் தான் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் நடக்கும்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த கடந்த ஆட்சியில் கடந்த 10 வருடங்களாக ஏகப்பட்ட முறைகள் நடந்திருக்கிறதா அந்த பத்திரப்பதிவு துறையில். 100 கோடி 1000 கோடிலாம் வந்து பேசிக்கிறாங்க. மூலப்பத்திரத்தில் ஆரம்பித்து பங்கு பத்திரம், அப்புறம் வந்து நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்த வகையில் நிறைய போலியான ஆவணங்கள்லாம் டாக்குமெண்ட்லாம் நிறைய புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக அரசு இதுக்காகவே ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தான். ஸோ அவர் கீழே 2 துணை அதிகாரிகள் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து தோண்ட வர்ற மாதிரி இல்லை, எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடந்திருக்கும், செயின் ரியாக்ஷன் மாதிரி முதலமைச்சரில் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்து ஒரு மிகப்பெரிய அதிமுகவை வளைக்கிறதுக்கான ஒரு இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி திமுக யோசித்து வலையை விரிச்சு பிடிச்சி வச்சிருக்காங்க. விசாரிக்க ஒவ்வொரு அமைச்சரும் அந்த வழக்கில் வந்து உழுவாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம். இந்த மாதிரி இந்த முறைகேடுகள் லஞ்சம் பற்றி பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குமே அண்மை காலமாக ஒன்றும் சரியில்லை தான் போல. ஜெயலலிதா 2011 உடனே எல்லா திருடர்களும் ஆந்திரா ஓடி போயிட்டாங்கலாம் சொன்னாங்க. இங்கே வந்து ஸ்டாலினுமே கட்டுக்கோப்பில் தான் இருக்குது. நான் ஆட்சி வந்தோடனே 10 வருடங்கள் கழித்து திருப்பி திமுக ஆட்சிக்கு வரப்ப சட்ட ஒழுங்கு கண்ட்ரோலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், வேலூரில் ஜாய் ஆலுகாஸ் பார்த்தேன், அந்த ஜுவல்லரி கடையில் போய் சிங்க நடை போட்டுன்னு சொல்லி சிங்க மாஸ்க் போட்டு வந்து திருடிட்டு இருக்காங்க. சிங்க மாஸ்க் போட்டு திருடிட்டு ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சு சாவகாசமா ஒன்றும் பதட்டமே இல்லை. மணி ஈஸ்ட்ல கூட பதட்டப்பட்டு திருடுவாங்க அங்க. நீங்க பதட்டமே இல்லாம வந்து சாவகாசமா திருடிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். இப்ப 8 தனிப்படை அமைத்து ஆந்திரா பக்கம் வந்து போலீஸ் போயிருக்கிறதா சொல்றாங்க. 30 கிலோ தங்கம்னு முதல்ல சொன்னாங்களாம், அப்புறம் வந்து 15 கிலோன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லவேளை ஒரு லாக்கரை உடைக்கலையா, அந்த லாக்கரை உடைச்சிருந்தாங்க 70 கிலோ தங்கத்துக்கு மேல அட்டை போட்டுருப்பாங்க, உடைக்க முடியாது அந்த லாக்கரை. ஆனா ரொம்ப கேஷுவலா பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு அவ்வளோ இதாக அசால்ட்டாக நடந்து போகிறான். ரொம்ப கூலாக வந்து அந்த இதில் பத்தரை தெரியுது, ஓகேங்க அடிச்சாச்சு அடுத்த அங்கே தானே இந்த வரேன் அப்படின்ட்டு அங்கே அடிச்சுட்டு ஓவியா மாதிரி. தமிழக காவல்துறை அதே மாதிரி வந்து மெதுவாக நடந்துட்டு போய் வந்து விசாரிச்சுட்டு தான் வேலைக்கு ஆகாது, சீக்கிரம் கண்டுபிடிச்சா மட்டும் தான் வேலைக்கு ஆகும். திருச்சியில் நடந்துச்சுலன்னு இதெல்லாம் பார்க்குறப்ப வட மாநிலத்துலேருந்து வந்தவங்க தான் கொள்ளையடிச்சதா வந்து சொல்கிறாங்க, அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறதா பார்ப்போம். சீக்கிரம் பிடிச்சி முடிச்சு உடனே தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அடுத்து திருட போகிறவங்களும் பயம் இருக்கும். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு வந்து காப்பாற்ற, தமிழ்நாடா அங்கே இருக்க போலீஸ்லாம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராமல் நிஜமாவே அந்த மாதிரி வடக்கு பக்கமே ஓடிடுவாங்க. பார்ப்போம். சட்ட ஒழுங்கை பற்றி அநேகமா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அதிமுக அரசு வேற போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சட்டமன்றத்துலேயும் இது வந்து நாங்கள் பேச போகிறோம்னா வந்து இப்போ மீட்டிங்லேயும் 2-3 பேர்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த சட்டமன்ற தொடங்குறப்ப
ஆளுநர் தான் உரைய நிகழ்த்தி தொடங்கி வைப்பாப்புல. எப்பயுமே என்னன்னா தமிழக அரசு எழுதித்தர அந்த ஒரு ஸ்கிரிப்டை அப்படியே ஆளுநர் வந்து வாசிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா ஆரன்ற அப்படியே வாசிச்சுட்டு போவாரா இல்லையாங்கிறது சந்தேகமா தான் இருக்கும் அவர் வேற கவர்மெண்ட்டுக்கு. ஆமா, நிறைய கோயில்கள்லாம் வேற சுத்திட்டு ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் மோட்ல வருவாரு. ஃபுல் ட்ரிப்ல தான் இருக்காப்புல. வந்த உடனே மகாபலிபுரம் போனாரு, அப்புறம் கன்னியாகுமரிக்கு போனாப்புல, திருவள்ளுவர் சிலை, அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தாப்புல. ஃபுல்லாக ட்ரிப்பில் தான் இருக்கார். அநேகமாக சட்டசபை நடக்கிறது தான் வருவார் நினைக்கிறேன் சென்னை பக்கம். வந்ததுக்கப்புறம் இருக்குது. ஆனால் பாருங்களேன், இந்த எம்எல்ஏ வந்து அந்த தொகுதி நீ மேம்பாட்டு நிதி கொடுக்குன்னு எடப்பாடி சொல்லிகிட்டே இருந்தார். கோரிக்கை மேலே கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்தால் கடைசியில் கொடுத்துட்டாங்க போல. ஆமாம், ஏன்னா தமிழக அரசு இப்போ வந்து விடுவிச்சிருக்கு 352 கோடி. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு இதுக்கும் 50% தான், இதுவுமே ஃபுல் அமௌண்ட்டுமே கொடுக்க முடியல. ஆனாலும் நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 352 கோடியை வச்சு இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க தொகுதியை மேம்படுத்தணும், அவங்க வீட்டை மேம்படுத்திடாம இருக்கணும். இல்லை, நான் மக்கள் நம்ம சொல்லிடலாம், உங்கள் தொகுதியில் ஏதாவது பிரச்சனைனா தொகுதி அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உடனே போய் கேளுங்க. கூட காசு இல்லை முதல்ல சொல்லியிருப்பாங்க, காசே இல்லைங்க கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் நம்ம வந்து அவங்களை கதவை தட்டு கேட்க வேண்டிய சரியான நேரம். இம்பர்ஃபெக்ட் ஷோலையே சொல்லிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுங்க. ஒழுங்காக சாக்கரை கட்டி கொடுங்க, ஒழுங்காக வந்து பிரிட்ஜ் போட்டு கொடுங்க, ஒழுங்காக வந்து ஸ்கூல் கட்டி கொடுங்கலாம் வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழக அரசியல் கொஞ்சம் அநாகரிகமாக நடந்து இருக்கோ, அநாகரியமா கொஞ்சம் சில பேர் இழுத்து செல்றாங்களோ ஒரு கவலை நமக்கு எல்லாமே இருக்கு. நிச்சயமா, ஏன்னா சட்டசபைக்கு நான் வந்து போகணும் போகணும்னு பல ஆடங்களா துடிச்சுக்கிட்டு இருக்க சீமான் நேற்று என்ன பண்ணா நம்ம வந்து பார்த்தோம், செருப்ப தூக்கி காமிக்கிறாரு. ஆமா, ஆனா எம்எல்ஏக்களும் வந்து சும்மா கிடையாது. சட்டசபை வேற ஆரம்பிக்க போது என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அங்க போய் அங்கேயே மாண்பை காப்பாத்தணும். ஆனா பாருங்க, நேற்று வந்து ஹேண்ட்லூம் மினிஸ்டர் காந்தி வந்து உரிமையில ரொம்ப திட்டி இருந்தாப்புல அண்ணாமலைய, அவர் வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படின்னா ரொம்ப தரக்குறைவா அரசு பண்ணணுங்கிற. இவங்க மட்டும் சொல்றாங்க, ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீங்கள் மரியாதையாக பேசணும், அதிகாரிகளும் வந்து மக்களை பார்த்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்களியாக பேசுகிறாங்க திமுக. ஸ்டாலின் வேறு கிளாஸ்லாம் வேறு எடுக்கிறாரு, எல்லாருக்கூடையும் மரியாதை நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அது பொருந்தாது போல இருக்கு. ஊருக்கு தான் உபதேசம். அதே தான் இப்போ அண்ணாமலை கிட்ட வந்து கேள்வி கேட்டோடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்தின்னு பேர் வச்சுட்டு வாந்தி மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் வேற. ஐயோப்பா, ஆனால் என்னன்னா நான் ஆவேசம் ஆக்ரோஷமாக பேசக்கூடியதான், ஆனால் நான் என்றைக்கும் அநாகரிகமாக பேச முடியாது. அவர் வேற கிளாஸ் எடுத்திருக்காரு இங்கே. அவர் பிரச்சாரத்துலலாம் வந்து செந்தில் பாலாஜியை அடிப்பேன் உதப்பேன், ஆமாம் ஒரே அடி ஒரே மிதியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், ஐபிஎஸ் தோரணையில் பேசியிருந்தார். கனிமொழி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, என் கை வச்சு பாருங்க தம்பி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் நாகரிகமாக பேசுகிறாராம். எல்லாருமே இங்கே அநாகரிகமாக தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இந்த போக்கு போயிடுச்சுன்னா வந்து ஒன்றும் அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி. இந்த மாதிரி பேசிட்டோம்னா சமூக வலைதளங்கள்லாம் இந்த வீடியோலாம் இப்போ ஷேர் ஆகுது, பாத்தியா தலைக்கு எவ்வளவு தில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க. அதுக்காகவே பேசிடுறது மக்கள் பார்ப்பாங்க, ஆனா வந்து புறக்கணிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது அரசியல்வாதிகள் எப்ப புரிஞ்சுக்க போறாங்கிறது தெரியல. டிஎம்கேல பாருங்கன்னா இது ரெண்டாவது மினிஸ்டர் பேசுறாப்புல. இது மட்டும் தான் கே என் நேரு கூட்டணியில் இருக்கிற எம்பி சு வெங்கடேசனையே உரிமையில் வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் வந்து மணிப்புங்கிற வார்த்தை சொல்லலாம், வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. வருத்தப்பட்டா நான் வந்து அதுக்காக வருந்துகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எந்த ஊர்ல இப்படி உலகத்துல யாருமே மன்னிப்பு கேட்க முடியாதுப்பா. ஆமா, இப்போ வந்து காந்தி பேசுறாரு, இதெல்லாம் ஸ்டாலின் வந்து பார்த்துக்கிட்டு பார்க்காம இருக்காரா, ஸ்டாலின் தான் பேச சொல்றாரா ஒரு கேள்வி மக்கள் மனசுல எழுமா இல்லையா? நிச்சயமா இந்நேரம் போயிருக்கும், சிஎம் என்ன பண்றாருங்கிறத பார்ப்போம். ஆமா, ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க, தமிழ் தாய் வாழ்த்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடணும். ஆமா, ஏன்னா ஆக்சுவலி ஒரு விழாவில் வந்து எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால வந்து பார்த்தாரு, சரி இப்படி ஒரு சட்டத்தை ஏத்துட்டோம்னா எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்க. ஒரு நீதிபதி வேற அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை சொல்லியிருந்தாரு சில தினங்களுக்கு முன்னாடி தான். அதனால உடனே எழுந்துதான் நிக்கணும் எல்லாரும் வந்து. அந்த டேப்புல போட்டு பாடக்கூடாது, முன்னாடியே சக்லர் வந்துருச்சு. இப்ப டேப்ல எல்லாம் போடக்கூடாது, வாய் விட்டு போடணுங்கிறதும் சக்லர் வந்துருக்கு. விழா ஏற்பாடு பண்ணாங்கன்னா பாட தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிடணும், புரியுதா? அந்த மாதிரி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், முதல்ல அமைச்சர்கள் எல்லாமே கோரச பாட விடாம தனித்தனியா அந்த தமிழ் வாழ்த்தை பாட வச்சு கேட்கணும் அவங்கள. ஓகே, சரி. ஒரு சோகமான செய்தி, நெல்லையில் இருக்கக்கூடிய சாப்டர் மேல்நிலை பள்ளியில் விஸ்வரஞ்சன், சஞ்சய் மற்றும் அன்பழகன்கிற 3 மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய கழிவறையை வந்து பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தியெல்லாம் இங்கே சுவர் சரிந்து அந்த 3 பேரும் இடிபாடுகளில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. அதில் 2 பேர் வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. சஞ்சய்ங்கிற மாணவர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அரசு பள்ளிகள் நிறைய இடங்கள்ல, ஏன்னா இப்போ மழையெல்லாம் வேற பெஞ்சிருக்கா, நிறைய இடங்கள்ல அங்கெங்கே இடியுது. ஸோ உயிர் பழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த இறந்து போன மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினதோட அரசு வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் வந்து பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக நிறைய சமூக ஆர்வலர்கள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் போய் பார்த்துட்டு இதை தான் சொல்லியிருக்காரு அரசாங்கத்துக்கும்.
நிச்சயமா ஏன்னா மழை பெஞ்சதுனால நிறைய பள்ளிக்கூடத்தோட நிலைமை இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டா அவர் வந்து சொல்றாரு. இடிஞ்சு விழுந்தனமோ தனியார் பள்ளிகள் தான், ஆனா எல்லா பள்ளியிலும் உடனே செக் பண்ணணும். 2 வருஷமும் அந்த ஸ்கூல்லாம் ஓப்பனே செய்யப்படவே இல்லை, திறக்கவே இல்லை. இப்ப என்னன்னா வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாமே செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு ஓயாம சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்போ கூட அஜாக்கிரதையாக வந்து செக் பண்ணாமல் இருக்கிறது இதுனால தான் இப்போ வந்து 3 உயிர்கள் வந்து போயிருக்கு. அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸ்கூலுக்கு போன ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைச்ச கூட பார்க்க முடியுமாங்க பெற்றோர்களால. நிறையா மாணவர்கள் காயம்பட்டுருக்காங்க. தமிழக அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க, இந்த இறந்து போன மாணவர்களுக்கு 10 லட்ச ரூபாயும் காயம்பட்ட மாணவர்களுக்கு 3 லட்ச ரூபாயும். நிச்சயம் வந்து இந்த மாதிரி நடக்காமல் இனிமேலாக நடக்காமல் வந்து உடனே ஸ்டெப் எடுத்தே ஆகணும். ஆமாம், நிச்சயம். ஏன்னா எப்போ ஏதாவது ஒன்று நடந்த பிறகு போய் கண்கட்ட போன பிறகு கதிரவன் வணக்கம்ங்கிறது தான் இன்றைக்கி அரசாங்கத்துடைய இதாகவே இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம் எரிஞ்சு மாணவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்தையும் அந்த கூரைகளை பிரிங்க அப்படிங்கிறது. இந்த இப்போ வந்து எல்லாத்தையும் போய் சவர் சரியாக இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்க. சரி, இதெல்லாம் முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்படி எந்த அதிகாரி போய் என்ன செக் பண்ணாங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ தனியார் பள்ளிகளாகவே கூட இருக்கட்டும், அரசாங்கத்தில் போய் செக் பண்ணாங்களே, எல்லா ஸ்கூல்லையும் போய் செக் பண்ணாங்களே, இந்த கோவிட்னால 2 லாக்டவுன்னால ஸ்கூல் திறக்கவே இல்லை, எப்படி கட்டமைப்பில் போய் பார்த்துட்டு வந்தாங்களா அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்தாங்கிறதானே தெரியல. பூச்சே இல்லையா, அப்படி அந்தரத்தில் தான் இருந்திருக்கு அந்த சவர். ஆமாம், இப்போ வழக்கு போய் செஞ்சுருக்காங்க அந்த பிரின்ஸிபல் மேலே, அங்கிருந்த ஆசிரியர்கள் மேலே எல்லாமே. பாவம் தான் அந்த மாணவர்கள், நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சோகம்தான் அது. நேற்று தான் அன்பில் மகேஷ் பையாமொழி சொல்லியிருந்தாரு, இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே 33,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, அதில் 31,000 கோடி வந்து அரசாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளமாகவே போகுது, மீதி இருக்கிறது 2,000 கோடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், வந்து பள்ளி கல்வியோட தரம் வந்து இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் ஒதுக்கப்பட்டுச்சுன்னா எப்படி அந்த மேம்படுத்தப்படும்? அவங்க தான் கேட்டு நிறையா வாங்கணும். ஆமாம், இவங்க தான் ஆசிரியர்களுக்குலாம் சம்பளம் நிறையா போட்டு தராங்க, அப்புறம் வந்து திருப்பி ஆசிரியர்களை கூட சொன்னால் அது எப்படி எடுத்துக்க முடியும்? பள்ளி ரொம்ப பள்ளிக்கூடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனால் நார்த்தில் பாருங்களேன், ராமராஜன் தான் முக்கியம் பேசிக்கிட்டு இருக்காப்புல யோகி ஆதித்யநாத். ஓகே, இந்த எலெக்ஷன் வந்துருச்சுல, எலெக்ஷன் வந்தோடனே இந்த மாதிரி தான் ராமர் லட்சுமணர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சரேகை பூமத்தி ரேகை மாதிரி எல்லாம் ராமர் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவாங்க, காசி விஸ்வநாதர். ஆமாம், சரி. இதில் பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து 234 தொகுதி இருக்குல்ல, இங்கே 403 தொகுதி இருக்குது. ஸோ 403 தொகுதி ஊபியில் வந்து பிடிச்சிட்டோம்னா இந்தியாவே பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிள்ளையார் சுத்துவார்ல ஞானப்பழம் அந்த கதை தான் இங்க நடந்து. இந்தியா முழுக்க இதை சுத்தி வந்துட்டு ஊபியே சுத்தி வந்து நான் வந்து ஆட்சியை பிடிக்கிறேன்டா அப்படிங்கிறாரு. வாரணாசியில உட்காந்துட்டு 16 ஸ்டேட்டோடைய சிஎம்களோடையும் பேசினாரு கான்ஃபரன்ஸ்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அந்த 403 தொகுதிகள்லையுமே ஒவ்வொரு தொகுதிக்குள்ளையுமே வந்து ரத யாத்திரை போகணும். அது வந்து குட்டி ரத யாத்திரையா, ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு ரத யாத்திரை போயிட்டு மாநிலந்தலையே ஒரு 6 ரத யாத்திரை போகணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 40 MPக்களோட இன்றைக்கி காணொலியில் பேசியிருக்காரு. பேசிட்டு இப்போவே வந்து உங்கள் ரதங்களெல்லாம் ரெடி பண்ணுங்க, சக்கரங்கள்லாம் நல்லா உருண்டோடட்டும், நம்மளுடைய ஆட்சி மலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை இங்கே மலர்த்துறதுக்கான ஒரு வேலையை மோடி தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அவர் இப்போ ரதத்தை எடுத்து கிளம்ப போகிறாரா வெளிநாட்டுக்கு? 8,000 கோடி ரதம் நின்றுட்டு இருக்கு சும்மா. அவர் அங்கே போவார். அமித்ஷா தான் இதுக்கு இந்த ரத யாத்திரையை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பொறுப்பை கொடுத்துருக்காராம். சரி, அப்போ உள்துறை அமைச்சகம் அது வந்து சைடில் பார்த்துப்பாங்க, அது சைடில் தான். இப்போ மெயின் வந்து உத்தரப்பிரதேசம் தான், அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவு. பிஜேபி இருந்தாங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு? ஆமாம், நீ எங்கே சொல்கிறேன்னு தெரியுது. இந்தியாவே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை. எங்கன்னா கர்நாடக சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது யார் யாருக்கு, முன்னாள் சபாநாயகருக்கு இந்நாள் சபாநாயகரும் அப்படி பேசிக்கிறாங்க. இப்போ இந்நாள் சபாநாயகராக இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னங்க எல்லாருமே வந்து என்னையவே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என்னால் பதில் சொல்ல முடியலங்க, ஆகாவும்னு எதாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் என்கிட்ட தான் வருது, நான் எவ்வளோ தான் சமாளிக்கிறது அப்படிங்கிறத பேசுகிறாரு. ஒரு சபாநாயகர் அழுத்திட்டு இப்படி வந்து பேசுகிறாரு. அதுக்கு வந்து முன்னாள் சபாநாயகராக இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவர் பேர் ரமேஷ்குமார், அவர் என்ன கேட்குறாருன்னா, வென் ரேப் இஸ் இன்எவிட்டபிள் யூ கேன் ஜஸ்ட் லை டவுன் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் இட். பலாத்காரம் பண்ணுறத உங்களை யாராவது பலாத்காரம் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சட்டசபையிலே பேசிட்டாரு. இது சொல்கிறப்போ அவருக்கு வந்து நாக்க கூசலங்கிறது தெரியவே இல்லை. சட்டசபை காக்க சட்டசபை அந்த மாண்பை காக்கிறதே சபாநாயகர்கள் தான், ஆனால் அந்த 2 சபாநாயகர்கள் பேசிக்கிறது வந்து ரொம்ப வெக்கக்கடா இருக்குது. இப்போ இந்த சோலை பேசுறதுக்கே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே நமக்கு வந்து நாக்கு கூசுதுன்னா, இவங்க வந்து மாண்பை காக்கக்கூடிய சபாநாயகர்கள் ரெண்டு பேரும் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து மன்னிப்பு வேற கேட்டிருக்காரு, நான் அந்த மாதிரி பலாத்காரத்தை வச்சு நான் அப்படி பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பேசுகிறாரு. ஆனாலும் அவை குறிப்பில் அது இடம்பெறாட்டாலும் ஒன்ஸ் வந்து பேசுனது வார்த்தைகள் பேசுனது தானே. ஆமாம், கேவலமாக தான் இருக்குல்ல, ரொம்ப கேவலமான அரசியல்.
ஊரடங்கு எத்தனை வகைப்படும்? மினி ஊரடங்கு, பகுதி நேர ஊரடங்கு, பகுதி ஏரியா ஊரடங்கு, இரவு ஊரடங்கு, வார இறுதி ஊரடங்கு, ஞாயிறு ஊரடங்கு, தளர்வுடன் ஊரடங்கு, தளர்வுகள் அற்ற ஊரடங்கு, இன்னும் பல வகைப்படும் சார் அப்படிங்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 2022 உங்களுக்கு ஆனந்தமா அமோகமா இருக்க போகுது. இதேதான் போன வருஷமும் சொன்னாங்க, 2020லயும் சொன்னாங்க. ஆமா, இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஷ்யூஸ். மேனேஜர் கூட கால் பேசிட்டு இருக்கப்ப கிச்சன்ல இருந்து வீட்டம்மா சத்தம் போடுறாங்க, எப்படி தெரியுமா? கண்ட நாயெல்லாம் வேலை சொன்னா செய்வான், நான் ஒரு வேலை சொன்னா மட்டும் செய்ய மாட்டாங்கிறாங்க. அவர் பதறாவளையோ, நீயே காட்டி கொடுத்துருவோம் போல அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா, இவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி திட்டு, நான் அவனை நேரடியாக திட்ட முடியல மேனேஜரை அப்படின்னு சொல்லி. இது வந்து எங்கேயோ சொந்த அனுபவம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொந்த அனுபவம்லாம் இல்லை, சொல்கிறேன், பல பேரோட வீட்டில் அனுபவம் இதான். இன்னும் 15 நாளில் நியூ இயர். உங்கள் ஜிம்மில் மாதம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், ஜிம்முக்கு போய் தான் வந்து பாடி ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறது கிடையாது. காலையில் 4:30 எந்திரிச்சு கூட ஃபிட்டாக வச்சுக்கலாம் தானே சொல்ல வர்ற? காலையில் 4:30 எந்திரிச்சு ஜாகிங் போகலான்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. யாருக்கு நான் வருது? கிங் ஜாம் ஒன்று கூட கொடுங்க, சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருந்தால் நீ சிரிக்காமல் சொல்லு, நான் கொடுத்துறேன் அந்த அவார்டை. சிரிக்காமல் சொல்லு கிம் ஜாம். சரி, முடியாது, அதனால் கிம்முக்கு அவார்டு கிடையாது. சரி, ஓகே. ஸோ அதனால் வந்து வேற என்னென்னா, இந்த பேர் மட்டும் வச்சுருவாங்க வித்தியாசமாக. பேர் பெத்த பேர் தாக நீரில் எதுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். இது வந்து 2000 சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரே தெலுங்கு பழமொழி அது ஒன்று தான், அதுதான் சொல்லிக்கிறேன். உங்கள் அப்பா தான் தெலுங்கு பிள்ளைங்களா அவர் சொல்கிறாங்களா? இல்லை, இது வந்து வேற அப்போ தான். சரி, என்னென்னா, பேர் மட்டும் காந்தி நேருன்னு வச்சுருக்குறாங்க திமுகவில், ஆனால் பேசுனதுலாம் வந்து வேற வேற மாதிரி பேசுகிறாங்க. உரிமையிலேருந்து பேசுறது. ஆமாம், நேரு வந்து சு வெங்கடேசனை திட்டினாப்புல, காந்தி வந்து அண்ணாமலை திட்டிருக்காரு. அண்ணாமலை சொல்கிறப்ப இன்னைக்கு சீசனும் இருக்காப்புல, முடிஞ்சா எங்கள் ஆளை அண்ணாமலை கைது பண்ணிப்பாருங்க டிஎம்ஐ சவால் விட்டுருக்காப்புல. அவங்க கட்சியிலேருந்து கட்சி விட்டு கட்சி வந்து பேசுகிறாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, கூட்டணி அந்த மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் நானே. ஆமாம், ஓகே ஓகே. பிஜேபி ஏடிஎம்கே வேற வேறையா? ஓகே, ரெண்டு பக்கம் இலை இருக்குல்ல, இங்கே இலை இருக்கு, அங்கே தாமரை இலை இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், ரெண்டு சைடு இப்படி இருக்கும், மேலே போய் தாமரை மலர்ந்துருச்சு. சரி, ஓகே. இப்படி கட்சி பாகுபாடு இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரத்தம் தெரிக்க தெரிக்க காதில் வர அளவுக்கு பேசிக்கிறாங்கல்ல. ஆமாம், ஸோ அதுக்காகவே வந்து ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துடலாம். ஆமாம், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அநாகரிகமாக. யார் யார் கொடுக்கலாம்? அண்ணாமலை அண்ட் ஸ்டாலின் கொடுக்கலாமா? ஆமாம் ஆமாம், ஸ்டாலின் கேட்கவே இல்லையில, அதனால் அவர் தான் தட்டி கேட்கணும். நான் பேர் மட்டும் பாருங்களேன், நேரு காந்தி சொன்னதை கண்டிக்காததுனால ஸ்டாலினுக்கு விருது. விருது இந்த பக்கம் அண்ணாமலை. சிறு சிறப்பு. ஓகே, நன்றி, வணக்கம்.